வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அக்ரி பீடியா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ தான். அண்ட் பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பிஜி ஜேஆர்எஃப் படிக்கணும், ஏன் எம்எஸ்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும், அண்டு சோஷியல் சயின்ஸில் 2020 ஆல் இண்டியா லெவலில் செகண்டாக எடுத்த பவித்ராக்கா அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலீஸ்வரி அக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஹார்டிகல்ச்சரில், அதாவது லாஸ்ட் இயர் 2020 ஜேஆர்எஃப்ல ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க ஹார்டிகல்ச்சரில். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான். அண்ட் வேல்முருகன் அண்ணா அண்ட் கார்த்திக் அக்கா இவங்க மூணு பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. வேல்முருகன் அண்ணா வந்து பிளான் சயின்ஸ் பண்ணார். அண்ட் கார்த்திக் அக்கா வந்து ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான் பீடிங்கில் இப்போ எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூணு பேரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் கேளுங்க, கேட்டு உங்களோட சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. Hi guys, I am Kalishwari. I completed my UG degree at Horticulture College and Research Institute, Periyakulam. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஐசிஆர் பிஜி என்ட்ரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அது ஹார்டிகல்ச்சரில் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டேன். இப்போது வந்து எம்எஸ்சி வந்து ஐஆர்ஐயில் ஃப்ரூட் சயின்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஐசிஆர்ஸ் அந்த அதர்ஸ் என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி போகும்போது வேறு ஸ்டேட்டில் படிக்க நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். நம்ம வேறு ஸ்டேட் போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்குவோம் நம்ம லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்சனாலிட்டியும் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்லாக இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனாலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். வித் ஃபெல்லோஷிப்போடு நம்ம படிப்போம். ஃபெல்லோஷிப்போடு படிக்கும்போது பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம், அவங்களுக்கு ஒரு பர்டனாகவும் இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் போஸ்டிங்காக இருக்கட்டும், தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பிஹெச்டின்னு சொல்லிட்டாங்க. இந்த இயர் வந்த கால் ஃபார் ஏஆர்எஸ்க்கு இது மட்டும்தான் எம்எஸ்சி இந்த இயரோட. அதுக்கப்புறம் அப்கமிங் இயர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிஹெச்டி தான் வந்து ஏஆர்எஸோடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிஹெச்டி எம்எஸ்சி நீங்கள் பண்ணே ஆகணும். ஸோ அது பண்ணுறது வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து போய் பண்ணலாம். அப்படி வேறு ஸ்டேட்டில் போய் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நாலேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஐசிஆர் இது மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். எம்எஸ்சி பண்ணிக்கிட்டே பிஹெச்டி பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அங்கே எனார்மஸ் டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணும்போது ஒரு 2 or 3 இயர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாட்டி வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன்னா இன்னும் ஜாப் போகலையா, இன்னும் படிச்சுட்டே இருக்க, இது மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கேட்பாங்க. அதே நீங்கள் ஒரு எம்எஸ்சி பிஹெச்டி இப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்டடீஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும், பட் மற்ற எல்லாத்துக்கும் வந்து யூபிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இது மாதிரி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் இந்த டைமுக்குள்ளே இப்போ பிஹெச்டி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து வர 1 or 2 attempts வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு அங்கே நல்லா கிடைக்கும். வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு டைம் படிக்க முடியாது, ஏன்னா நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும். அப்புறம் வந்து நாங்கள் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் குரூப்னு ஒன்று வந்து பிஜி என்ட்ரன்ஸ்க்காக ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஃபைனல் இயர்ஸ். அதில் நிறைய க்வெஸ்டின் போஸ்ட் பண்ணுறோம், பட் யாருமே வந்து அதிகமாக அதில் ஆன்சர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இப்போது நீங்கள் ஆன்சர் பண்ண பண்ண தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நிறைய மார்க் டெஸ்ட் இது மாதிரி ஃப்ரீ இன்ஸ்டியூட்ஸில் நிறைய கிடைக்குது, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. நான் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து 3rd year தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 2 to 4 hours வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து கொரோனா டைம் வந்து கிடச்சிச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ கொரோனா டைம் வந்து நல்லா பெட்டர் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு, அதை வந்து நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து மோஸ்ட்லி போயிட்டுருக்கோம். அதுவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கெலாம் ஐ திங்க்
முடிஞ்சிருச்சு காலேஜ். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். எங்கள் இயரில் வந்து நிறைய பேத்துக்கு ஐசேர் கிடச்ச ரீசனே என்னதுன்னா வந்து நாங்கள் குரூப் டிஸ்கஷன் தான். நாங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 1 to 2 hours வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், மற்றவங்க சொன்னாலும் நம்ம ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து ஒரு சம் புக் சொல்கிறேன். ஃப்ரூட் சயின்ஸ்க்கு வந்து ரஞ்சித் சிங் புக், வெஜிடபிள்ஸ்க்கு வந்து தம்புராஜ் சார் புக், அண்டு ஃப்ளாரிகல்ச்சருக்கு வந்து ஃப்ளாரிகல்ச்சர் அட் அ கிளான்ஸ். போஸ்ட் ஹார்வஸ்ட்க்கு வந்து கிளாஸ்டர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இஸ் அனப், அப்புறம் ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், எசன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், பேசிக் ஹார்டிகல்ச்சர் பை ஜிதேந்திர சிங். இது மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போருந்தே வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு விட்டிங்கன்னா அப்புறம் டைம் கிடைக்காம போயிடும். கிடைக்கிற டைமை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுடைய எஃபோர்ட் போகிறீங்களோ அதுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வணக்கம், நான் வேறுமுருகன். நான் யூஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். இப்போது ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி பிளான் பத்தாலஜி, ஐஆர்ஐ நியூ டெல்லியில் படிச்சுட்ருக்கேன். நான் எப்படி வந்துட்டு ஐசேர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய சீனியர்ஸ் மூலயமா எனக்கு ஐசிஆர்னோட எக்ஸாம் எடுத்தது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ ஐசிஆர் எக்ஸாம் மூலயமா பாஸ் பண்ணி நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் ஐசிஆர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் செகண்ட் இயரில் எம்எஸ்சி பண்ணணும், பிளான் பத்தாலஜியில் எம்எஸ்சி பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இப்போ தேர்ட் இயர்லேருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எந்த புக் படிக்கணும், எந்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் எனக்கு மேம் கான்டாக்ட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஐசிஆர் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ நானும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் 8 to 10 hours படிப்பேன். வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு டெய்லி 1 hour குவிஸ் வைப்பாங்க. ஸோ அந்த குவிஸ் அட்டன் பண்ணுவேன். ஸோ அந்த குவிஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு என்ன படிக்கணும், இன்னும் என்னென்ன படிக்கலை, ஸோ எப்படி படித்தா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப் குவிஸில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். எந்த கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணாலும் அதுக்கான ஆன்சர் உடனே தேடி அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருந்ததுனால தான் என்னால் வந்துட்டு இந்த ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஜூனியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கைட் பண்ணிகிட்டு இருப்போம், பட் அவங்க நாங்கள் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணாலுமே அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா சக்ஸஸ் வந்துட்டு சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்யூச்சரை ப்ரைட் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெட்டீரியலை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் படிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சாஃப்ட் காப்பியில் படிக்காதீங்க, ஹார்ட் காப்பி வாங்கி படிங்க. ஏன்னா ஃபோனில் படிக்கிறது லேப்டாப்பில் படிக்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஹார்ட் காப்பியில் படிக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் படிச்சிருவோம், பட் அது நம்ம எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்குமா அப்படின்னா வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது கூட சொல்ல முடியாது, நம்ம மைண்டு ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் எந்த போர்ஷனில் இன்னும் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த போர்ஷனில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் தான் உங்களுக்கு ஜெயரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். வருஷம் வருஷம் ஐசிஆரில் டாப் ரேங்க் வாங்குறவங்களுக்கு ஜெயரப் தருவாங்க. டாப் ரேங்க்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் அப்படி கிடையாது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிளான் பத்தாலஜிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 38 ரேங்க்ஸ்க்கு ஜெயரப் தராங்க. ஜெயரப்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சொல்லுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா, ஒரு 1 month 12,650. ஸோ ஜெயரப் வாங்கலை அப்படின்னாலும் நேஷ்னல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. அது வந்துட்டு 5,000 per month. நீங்கள் இந்த மாதிரி டாப் ரேங்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸ் நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம்,
உங்கள் சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ விஷ் ஆல் மை ஜூனியர்ஸ் டு கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் கார்த்திகா. இப்போ வந்து ஐசிஆர் மூலமாக ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான்ட் ரீடிங் படிக்கிறேன் மகாராஷ்டிராவில். நான் ஆக்சுவலாக 2019 வந்து என்னோடய யூஜி முடித்தேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடித்தேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஐசிஆர் வந்து ஐசிஆர் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் எம்எஸ்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் இயர்லேயே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் முடிவு பண்ணிவிட்டேன், ஆனால் எனக்கு கைடன்ஸ் கிடைக்கல. என்ன சிலபஸ் எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், எப்படியெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கிற ஒரு கைடன்ஸ் கூட கிடைக்கல. ஏன்னா எங்கள் செட்டில் வந்து 1000 பேர், எங்கள் சீனியர்ஸ் 1000 பேர், 1-2 பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு சீனியர் எங்களுக்குள்ளேயே அந்த 1000 பேருமே தெரியாது, அவங்க சீனியர்ஸ்குள்ளேயே 1000 பேருமே தெரியாதுங்கும்போது அந்த ஐசிஆர் மூலமாக போனவங்க காண்டாக்ட் சுத்தரை கிடைக்கல. நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என் பேட்ச்மேட் வந்து ஐசிஆர் பாஸ் பண்ணி போனாங்க. அவங்க மூலமாக தான் வந்து எனக்கு ஐசிஆரில் பாஸ் ஆன பிளான்ட் சயின்ஸ் சீனியர்ஸோட அறிமுகம் கிடச்சிச்சு, மேமோட அறிமுகம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து மேமோட குரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபைனல் இயர் முடிச்சுமே வந்து நான் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஐசிஆர் எக்ஸாம் வந்து எழுதி தான் எம்எஸ்சி பண்ணணுங்கிற ஒரு அந்த மென்டாலிட்டியை ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ ஒர்க் போனேன், சைட் பை சைடு ஒர்க் போயிட்டே வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு டைமும் வந்து குரூப்லேருந்து க்வெஸ்சன்ஸ் மேம் கேட்கும்போது சீனியர்ஸ் கேட்கும்போதெல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது, தெரியாத போர்ஷன்லேருந்து நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அது போர்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு குரூப்பில் கேட்டு சீனியர்ஸ்கிட்ட கேட்டு தேடி 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 படித்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ இதனால் வந்து நிறையா கற்றுக்கிட்டோம், சிலபஸ் எப்படிலாம் கவர் பண்ணணும், புக்ஸ் இல்லைனா புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் மொத்தமாக வந்து புக்ஸாக தான் படிப்போம். இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு புக்ஸாக தான் படிப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒர்க்குக்கு போகலை, ஸ்டடிக்காக போகும்போது நமக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப தரவாக இருக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் புக்ஸாக தான் படித்தேன். ஆஃப்டர் தட் புக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு தடவை வந்து சிலபஸை முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது நான் நெக்ஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்வெஸ்சன் பேப்பர் அடித்து பார்ப்பேன். மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அடித்து பார்ப்பேன். அப்படி அடித்து பார்க்கும்போதே வந்து எதை இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன், என்னென்ன போர்ஷனில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணுறேன், எப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த அனலைஸ் 1 வீக் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுவேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் கூட கேப் விடக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த நாள் படிக்கவே டைம் இல்லை அப்படின்னாலும் 1 hour நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் ரொம்ப போடணும். மேம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வந்து உங்களோட பிக்சர் மெமரி வந்து கிளியராக வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் 10 பக்கம் புக்கில் இருக்குது அப்படின்னா அதை ஒரு பக்கமாக மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு புக்கும் வந்து 800 பக்கம் இருக்கும். இப்போ பிடிசிங் புக்கு வந்து ஜெனடிக்ஸ் 800 பக்கம் இருக்கும், ப்ரீடிங் 800 பக்கம் இருக்கும். அதை வந்து நம்ம எகைன் ரிவிஷன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை 800 பக்கம் நோட்ஸ் புக்கை வந்து 80 பக்கம் நோட்ஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் ஈஸியாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட முடியும். அது போக வந்து மீதி இருக்கிறதெல்லாமே வந்து நம்ம அங்கங்கே எடுத்து கலெக்டிவாக படிச்சுக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ரிலாக்ஸாக இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். ஏன்னா எங்கள் 12th கூட சார் சொல்லுவாங்க, படிக்கிறவங்களுக்கு தான் வந்து நிறையா எனர்ஜி செலவாகும், மற்ற வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கணும், ஹெல்த்தியில் கேர் பண்ணிக்கணும். யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதையுமே பார்க்காம மெமரியை வந்து கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரி பவர் இருந்தால் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது, அதை நான் வந்து அப்போஸ் பண்ணுறேன் முக்கியமாக. ஏன்னா இப்போ நம்ம குரூப் டிஸ்கஷனுங்கிற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு க்வெஸ்சனையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம மெமரைஸ் பண்ணும்போது அது கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போகலாம், பட் நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம அவங்க அப்படி சொன்னாங்களே, நம்ம இப்படி சொன்னமே, கான்ட்ரவர்ஷியாக போடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுறது வந்து லாங் லாஸ்டிங் வந்து மைண்டில் இருக்கும். ஸோ குரூப் டிஸ்கஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி குரூப்பில் க்வெஸ்சன் கேட்கும்போது நம்ம வந்து ஆன்சர் பண்ண தயாராக இருக்கும். தெரியுதோ தெரியலையோ நான் ஒவ்வொரு டைமும் வந்து மேம் க்வெஸ்சன் கேட்பாங்க, எனக்கு தெரியலையோ தப்பு தப்பாக கூட ஆன்சர் பண்ணுவேன். அந்த இடத்துல தப்பாக ஆன்சர் பண்ணும்போது ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அது நமக்கு மைண்டில் நிற்கும், நம்ம இப்படி தப்பாக ஆன்சர் பண்ணோம், ஆனால் மேம் இப்படி தானே ஆன்சர் சொன்னாங்க, இப்படி தானே சீனியர் ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தப்புமே வந்து நமக்கு அந்த தப்புக்கான ஆன்சர், நம்ம சொன்ன ஆன்சருக்கான க்வெஸ்சனும் தெரியும், அவங்க கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சரும் தெரியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து 2 dimensions வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நீங்கள் என்னவா ஆகணும், ஜேஆர்எஃப் ஆகணுமா, ஐசிஆர் சீட் வாங்கணுமான்னு சொல்லி
ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா சப்கான்சியஸ் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐசிஆர் சீட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 3 இயர்ஸாக அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஜேஆர்எஃப் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சாலுமே வந்து சப்கான்சியஸாக அது ரிஜிஸ்டர் ஆனதுனால எனக்கு மைனஸ் மார்க்கே ஒரு 40 மார்க் போயிடுச்சு. ஸோ அதனாலேயே நான் ஜேஆர்எஃபை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்சியலாக இருந்தேங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்சியலாக இருக்காதிங்க. மீன்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போது வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஐஏஆரில் வந்து இது மாதிரி ஜெனட்டிக்ஸ் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், எக்ஸ்டென்ஷன் படிக்கிறேன், ஹார்டிகல்ச்சர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே இமேஜின் படுத்தி நிற்கங்க. பண்ண பண்ண வந்து நீங்கள் அப்படியே ஆயிடுவீங்க. ஸோ தேங்க்யூ. அந்த ஃப்ரீ கோச்சிங்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மேம்லாம் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஏன்னா யாருமே வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு. ஈவன் நம்ம கோர்ஸ் டீச்சரே வந்து 10 பேர் கோர்ஸ் டீச்சர்ஸ் வராங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து இது மாதிரி எஃபோர்ட் போட்டு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட யூஜி 4 இயர்ஸ் லைஃப்பில் 2 டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது மாதிரி ஃப்ரீயாக, மீன்ஸ் அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க, நாங்கள் அண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கனெக்ஷனே இல்லை சொல்லப்போனால். இந்த இயர்லேருந்து தான் கனெக்ஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது இந்தளவுக்கு ஃப்ரீயாக கோச்சிங். அவங்க வந்து இவ்வளோ எஃபோர்ட் போடும்போது நம்ம ஏன் கொஞ்சம் எஃபோர்ட் போடக்கூடாது? நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் நம்ம லைஃப் தானே, நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டோம். எஃபோர்ட்கான ஃப்ரூட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து வெளியே வாங்க, உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க, அச்சீவ் பண்ணுங்கள். இன்னும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேரை வெளியில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லோரும். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அக்கா எல்லாருக்குமே. அண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு நான் பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் அந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண பிறகு சீனியர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க பர்ஃபெக்டான புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது முத கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. அண்ட் அடிக்கடி மார்க் டெஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே கூட அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு கிடைச்ச இந்த ஒரு கோச்சிங் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி போனால் அந்த சீனியர்ஸ்க்கு கிடைக்கல. கிடைக்காத போதே அவங்க இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க போது நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு போங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஜேஆர்எஃப் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.